இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து பாலமுரளி கீர்த்திகாவோட மம்மி கூட இருக்கோம். ரெண்டு பேருமே வந்து க்ளோஸ் டே கான்சன்ட்ரேஷன் லெவல் 1 ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ண குழந்தைகள். ஸோ என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் இருந்ததுன்னு சொல்லிட்டு மம்மி கிட்ட கேட்கலாம். சொல்லுங்களேன், ரெண்டு பேரில் யார்கிட்ட உங்களுக்கு சேஞ்சஸ் நிறைய பார்த்தீங்க? என்னுடைய சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட்டு என் பொண்ணுக்கிட்ட பார்க்கணும். கீர்த்திகாட்டேன், அவன் வந்து ரொம்ப இருட்டுலலாம் போகிறதுக்கு பயப்படுவா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம். இப்போ என்னன்னா எங்களை விட்டுட்டு கூட இருந்துக்குவான். 10:00 நைட் 10:00 வந்தாலும் அவ பயம் இல்லாம அவ கதவு டோரை சாத்தி எல்லாம் பாதுகாப்பா. முதல்ல ரொம்ப பயந்துக்குவாங்களா இருட்டுன்னா பயப்படுவா, அப்புறம் எங்களை விட்டே பிரிய மாட்டான். அவ வந்து படிப்புல எல்லாம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இருந்தாலும் இந்த பிஹேவியர் என்னன்னா, விருந்தாடி யாரும் வந்தாலும் கெஸ்ட் வந்தா என்னன்னு கேட்க மாட்டான். இப்ப எல்லாம் பரவாயில்ல, அவளை இப்ப எல்லாம் கீர்த்திகா ரொம்ப சூப்பர் ஸ்மார்ட் ஆயிட்டா. அப்படி ரொம்ப பயமா இருந்ததா முதல்ல? ஸ்டேஜ் ஏறதுல ஃபியர் இருந்தது. ஓ, எல்லாத்துலயுமே ஃபியர் இருந்தது. இருட்டை பார்த்தா பயம், மம்மி இல்லைன்னா எங்கேயும் போக முடியாது. ஓகே, ஃபோட்டோ எடுக்கிறனாலும் கூட பயப்படுவா. எனக்கு ஒரு க்வெஸ்சன் தெரியல, ஆனா திடீர்னு மைண்ட்ல சொன்னாங்க. மைண்ட்ல பார்த்த என்னோட எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைண்ட்ல வந்துருச்சு, நான் எழுதிட்டேன் அம்மா கரெக்டா, நல்லா இருக்குது. அதுதான் கரெக்ட், அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் ஹெல்ப் ஆகும். வெரி குட், வெரி குட். அந்த தெரியாம இருந்த க்வெஸ்சன் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோன்னு தெரிஞ்சிருச்சு. ஐயை க்ளோஸ் பண்ணி மெடிடேஷன் மாதிரி பண்ணேன், வந்துருச்சு. ஸ்டோரா இருந்தது வந்துருச்சு. வா, வெரி குட். அடுத்து உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா? எங்க கிளாஸ் பக்கத்துல ஒரு ஆண்டி வந்தாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இல்ல இந்த கிளாஸ் போனா நான் எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் தெரியுது அப்படின்னு அவளே சொல்லிக்கிடுவா. மம்மிக்கு எப்படின்னு தெரியாது, மம்மி என்னை பாராட்டுவா. ஆனா வீட்டு வேலையெல்லாம் இப்போ கரெக்டா செஞ்சுக்கிடுவா. நானே இல்லைனாலும் கூட ஏதோ வீட்டு வேலை சின்ன சின்ன வேலைகள் உணர்ச்சி எல்லாம் இருக்குது. இந்த டியா கிளாஸ்ல கிருத்திகா கிட்ட இவ்வளவு மாட்டேன். ஓகே, பாலமுரளி கிட்ட சொல்லுங்களேன். பாலமுரளி குருமா, அதோட இந்த இதெல்லாம் கரெக்டா பண்ணிக்கிடுவான். எக்ஸசைஸ்ங்கிறது இவ இந்த டைம் தான் இப்ப பண்றான் கரெக்டா. பாலமுரளி கிட்ட விட கீர்த்திகி கிட்ட தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட். கீர்த்திகாவ தான் நான் மெயினா, ஏன்னா இவன் சின்ன பையன், அவதான் இன்னும் கொஞ்சம் 10th வரும், இப்ப 9th வர்றா. அடுத்து 10th வரும்போது அவள்கிட்ட ரொம்ப இது நான் எதிர்பார்க்கணும் இல்லைங்களா. இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்குது, அதனால பார்த்தா அவ ஓரளவு எனக்கு பொருத்தமானது ரொம்ப கொண்டுட்டு வந்துட்டான். என்ன கேட்கலனாலும் அவட்டையும் கேளுங்க, அவளுக்கு என்னென்ன. ஓகே, கேட்கலாம் என்னென்னு சொல்லி. சொல்லு கண்ணா, என்ன மாதிரியா ஃபீல் பண்ற நீ டியா கிளாஸுக்கு அப்புறமா? ஸோ மம்மி சொன்னாங்க அந்த ஃபியர்னஸ் எல்லாம் உனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மம்மி சொன்னாங்க. சொல், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு சொல். எனக்கு டியா வந்து காட் கொடுத்த கிஃப்ட் மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ரொம்ப இதாக அதிகமாக ஆயிடுச்சு. ஐம் நாட் இப்போல்லாம் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு தோன்றதை நான் செய்கிறேன். ஐம் நாட் இப்போல்லாம் நான் ஃபியர், எனக்கு ஃபியரே இல்லை. ஃபியர் முதல்ல என்னத்துக்கெல்லாம் ஃபியராக இருந்தது? ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது, ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது, இருட்டு இருந்தது, பயம். பின்ன ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யும் போது செய்யலாமா வேணாமா ஒரு தயக்கம், அந்த அதுலயும் ஃபியர் இருக்கும். ஓகே, சோ ஏதாச்சும் பேசணும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி, நான் ஏதாச்சும் ஸ்பீச் கொடுக்கணும்னா ஒரு ஃபியர் வந்துடும். இப்ப அதெல்லாம் என்கிட்ட இல்ல, இல்ல. I'm totally changed. Totally changed because of Tia. Tia. Okay, so happy இருக்க. Okay, studiesல எப்படி? Studies well done. நல்லா இருக்கு. கொஞ்சம் improve. இப்போ முதல்ல இருந்ததை விட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பேசும்போதே சொன்ன அப்படி எக்ஸாமில் வந்து ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன், அதை கொஞ்சம் அமைதியாக ஒரு செகண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி முடித்தோன்னே எனக்கு அது வந்து ஆன்சர் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். நீ கான்சன்ட்ரேட் பண்ண அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம், எஜுகேஷன்லேயும் சரி பிஹேவியர் சைடும் சரி. சொல்லு பாலமுரளி, மம்மி தான் சொல்கிறாங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேளுங்க என்ன இது. முதல்ல பயம் இருக்குமா? ஓகே ஓகே, பயந்து போய் முதல்ல, இப்ப பயம் எல்லாம் இல்ல. ஓகே மம்மி, உனக்கு பயம் இருந்த மாதிரி சொல்லலையே. கீர்த்திகாக்கு தான் பயம் இருந்த மாதிரி, நீயும் பயப்படுவியா? எதுக்கெல்லாம் பயப்படுவ?
இருட்டா இருக்கும் போது பயப்படுவேன். இருட்டுக்கு பயப்படுவேன். வேற ஒன்றுக்கு பயப்படுவேன். வேற ஒன்றுக்கும் வேற ஒன்றுக்கும் இல்லை. மற்றவங்க கூட பேசுறதுக்கெல்லாம் உனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஸோ கடைசியில் வந்து நான் எனக்கு நானும் எக்ஸசைஸ் வரேன், ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் செஞ்சால் நான் வந்துடும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸில் வர மாதிரியே தோணும். ஓ, அது இப்போ ஃப்ரெண்டில் வர மாதிரியே இருக்கும், உனக்கு முன்னாடியே ஆன்சரே வர மாதிரி இருக்குமா? வா, வெரி குட். இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த எக்ஸசைஸ்ன்னு அவங்க சொல்கிறது வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட்டுக்கு போகிறது தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த பாயிண்ட்டுக்கு நான் போயிட்டேன்னா எனக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லா விஷயங்களும் மெமரியில் இருக்கிறது வந்துடுது, அப்படி ஈஸியாக டெலிவரி பண்ண முடியுதுங்கிறது தான் வந்து குழந்தைங்க அந்த ஃபார்மில் சொல்கிறாங்க. ஸோ டியா கிளாஸில் ஹாப்பியாக இருக்கீங்க? எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட்டுக்கு போக முடியும்னு. செகண்ட் கோர்ஸ் வந்து ஓப்பன் ஐ கான்சன்ட்ரேஷன் ப்ரோக்ராம், ஓப்பன் ஐயில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும்னு. தேர்ட் ப்ரோக்ராம் வந்து டீப் கான்சன்ட்ரேஷன் ப்ரோக்ராம், ஒரு மனிதனால் டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ண எவ்வளோ பொட்டென்ஷியலை வெளியில் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு லெவலுமே 3 months கோர்ஸ், இப்போ 2 months தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குங்கிறத அந்த பேரண்ட் வந்து நம்மக்கிட்ட இது பண்ணுறாங்க. ஓகே. மெயினா என்னன்னா இந்த இவங்க ரெண்டு பேர் வந்து தன்னை நம்பி இருக்க கூடாது, தன்னம்பிக்கையில வளரணும். அவங்களுடைய எப்பவுமே மதர் மம்மி டேடிய நம்பி இருக்க கூடாது. அந்த ஒரு காரணத்துக்கு தான் திடீர் போட்டோம் அவங்க பரவாயில்ல. பட் அது நீங்க நினைச்சது நடந்துருச்சா? இதெல்லாம் நடந்துச்சு. நான் நெக்ஸ்ட் லெவல் பார்க்கும் போது எனக்கு நிறைய இது கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இல்லைங்களா? ஆனா நெக்ஸ்ட் பார்க்கும் போது அதே மாதிரி இந்த குழந்தைங்களும் அவங்களோட முயற்சியும் வேணும். ஆனா இது என்னுடைய குழந்தைங்க கண்டிப்பா செய்வாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஸோ ஹாப்பியா இருக்கீங்க? ஹாப்பி. ஓகே. இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்பாங்க, நம்ம குழந்தைகளை சேர்க்கலாம். நானே கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். ஆனா அது வந்து அவங்க வந்து ஒரு டைம் அவங்க டியா பத்தி அவங்க டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அவங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா யாரும் ஒருத்தங்க சொல்லி ஒருத்தங்க நம்புறதும் கிடையாது. இப்போ எப்படி கண்ணை மூடிட்டு செய்வேன், எப்படி இதெல்லாம் ஆகும், சாத்தியமாகும்னு கேக்குறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய இது வந்து பார்த்துட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு தான் அது வந்து யாருக்குமே திருப்தி ஆகும். என்னுடைய திருப்தியை நான் ஆடு பார்த்தெல்லாம் கஷ்டமா எப்படி என்ன ஏதுன்னு 3 months யோசனை பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி தான் அவங்க எல்லா பேரண்ட்ஸும் யோசனை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து டெமோ பார்த்துட்டு கம்பல்சரி அவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வேணா அவங்களோட டெமோ பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு கவுன்சிலிங் ஒன்று கொடுப்பாங்க. அதை அட்டன் பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை தான் கேட்குறாங்க. இவங்கள அந்த இதை எப்படி இதை மட்டும்தான் டிஷ்ஷும் இதை தான் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது கிளாத் கட்டலாமான்லாம் பார்த்து அதுவும் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு மனசு அதுக்கப்புறம் போக போக எனக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓ, கண்ணு முடிச்சு சைக்கிள் ஓட்டினியா? வா, வெரி குட் வெரி குட் வெரி குட். வா, வெரி குட். ஸோ நீ பேசுறதுல இருந்தே தெரியுது நீ போல்டா செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருக்க சொல்லிட்டு. ஐ வெரி ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.